இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியோட பேர் வந்து தீன் பக்ரே. தீன் பக்ரே. ஸோ இந்த ஸ்டோரியை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்துட்டு நம்மளோட சேனல்லேருந்து சில கண்டென்ட் எல்லாம் எடுத்து இன்னொரு சேனல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதை பற்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நான் சொன்ன சேனல் இதுதான், சுபா ஹிந்தி வித்யாஸ்ரம் அப்படின்ற சேனல். இதை வந்து அமிர்தாம்பிகை அப்படின்றவங்க நடத்திட்டு இருக்காங்க. சாரி, ஒருவேளை வந்துட்டு நான் பேசுகிறது ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, சாரி ஃபார் ட்ரப்ளிங் யூ. எனக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு, அதனால தான் நான் இதை சொல்கிறேன். இதுக்கு முன்னாடியே வந்து சில சேனல்ஸ் வந்து நம்மளோட வீடியோ நம்மளோட கண்டென்ட் எடுத்து யூஸ் பண்ணியிருந்துருக்குறாங்க தான். அப்போல்லாம் நான் வந்து எந்த ஒரு சேனலையும் நான் எக்ஸ்போஸ் எல்லாம் பண்ணது கிடையாது. பிகாஸ் அவங்க வந்து ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் தான் எடுத்திருப்பாங்க. உடனே நான் அப்ரோச் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து சரிங்க, நாங்களே டிலீட் பண்ணிடுறோம் அப்படின்னு டிலீட் பண்ண சேனல்ஸும் இருக்காங்க. சில பேர் வந்து டிலீட் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் நானே வந்துட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி கூகுளில் வந்துட்டு வீடியோ கூகுளில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி வீடியோஸ் எல்லாம் ரிமூவும் பண்ணியிருந்துருக்கிறேன். பட் இவங்களை வந்துட்டு நேற்றுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து லிங்க் அனுப்பிச்சோன்னு தான் எனக்கு தெரிஞ்சது இப்படி ஒருத்தவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே நான் அப்ரோச் பண்ணேன். பட் இமீடியட்டாக வந்துட்டு நம்மளோட கண்டென்ட் எந்தெந்த வீடியோலெல்லாம் யூஸ் பண்ணி போட்டிருக்காங்களோ அந்தந்த வீடியோஸோட காமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இவங்க எப்படி எடுத்திருக்காங்கன்னா சில வீடியோஸ் வந்துட்டு நம்மளோட வீடியோவை அப்படியே வந்து ஆன்ஸ்க்ரீன் ரெக்கார்டர் யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி என்னோடய வாய்ஸை வந்துட்டு மியூட் பண்ணிவிட்டு அவங்களோட வாய்ஸை ஓவர்லேப் பண்ணி போட்டிருக்காங்க. சிலது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் பிடிஎஃப் கொடுக்குறேன் இல்லைங்களா, அந்த பிடிஎஃபை வந்துட்டு டவுன்லோட் பண்ணி அவங்க ரெடி பண்ண மாதிரியே வந்துட்டு அவங்களே வந்து வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இது இப்படி பண்ணாதீங்க. நான் வந்து பிடிஎஃப் கொடுக்கறது வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு தானே தவிர இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை. ப்ளீஸ் அப்படி யாராவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பிகாஸ் இதை ஒவ்வொரு வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப டைம் எடுக்குது. பார்க்குறதுக்கு தான் இது வந்து ஒரு ரெண்டு மூணு பேஜ் அப்படி தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இது பார்த்தீங்கன்னா மீனிங்ஸ் தான், இது பார்த்தா என்ன இது மீனிங்ஸ் தானே அப்படின்ற மாதிரி தெரியும். பட் இதை வந்து ஃபஸ்ட்டு லிஸ்ட் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கான ஆப்டான தமிழ் வேர்டை போட்டு அதை டைப் பண்ணி அதுக்கேற்ற கரெக்டான ஹிந்தி வேர்ட்ஸை வந்துட்டு போட்டு அதை டைப் பண்ணி அதில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கான்னு ஒன்றுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அந்த ஹிந்தி வேர்ட்ஸவே வந்து தமிழில், அதாவது ஹிந்தி வாசிக்க தெரியாது அப்படின்றவங்களுக்காக தமிழ்லேயே வந்து ஹிந்தியை டைப் பண்ணும்போது அதுக்கு தனியாக வந்துட்டு ஒவ்வொரு வார்த்தையாக பார்த்து பார்த்து டைப் பண்ணணும். ஏன்னா வந்து எந்த இடத்துல வந்து க வருது க வருதா அது என்ன கரெக்டாக தான் நம்ம போட்டிருக்கிறோமா ப்ரனன்சியேஷன் கரெக்டாக வருதா அப்படின்னு செக் பண்ணி போடுறக்கே எனக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு எடிட் பண்ணி அலைன் பண்ணி அது ரெடி ஆனதுக்கப்புறம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்துட்டு எடிட் எல்லாம் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ரொம்ப லென்த்தியான ஒரு ப்ராசஸ். பட் சில பேர் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கண்டென்ட் எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்காக சொல்கிறேன், ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க, இன்னொருத்தவங்களோட ஹார்ட் ஒர்க்கை இப்படி எடுக்காதீங்க. ஸோ ஜஸ்ட் காட்டணும்னு தோணுச்சு. இவங்க பார்த்தீங்கன்னா எத்தனை வீடியோஸ் எடுத்துருக்குறாங்கன்னு நீங்களே பாருங்கள். இது நான் வந்து எம்எஸ் வேர்டில் தான் போடுறேன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியும். அதே மாதிரி நான் பிடிஎஃப் வந்து இனிஷியல் ஸ்டேஜ் இனிஷியலி நான் சேனல் ஆரம்பித்தப்போ பிடிஎஃப் நான் வந்து ஸ்டார்டிங்கில் கொடுக்கவே இல்லை. நான் ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் சேனல் தான் ஆரம்பித்தேன். அப்போ வந்துட்டு பிடிஎஃப் கொடுக்கவே இல்லை நான். ஆனால் வந்து சில தமிழ் மீடியமில் படித்த குழந்தைகள்லாம் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி, தமிழ் மீடியம் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகள்லாம் என்னை காண்டாக்ட் பண்ணி, நீங்கள் வந்து பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு டவுன்லோட் பண்ணி படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்ன மாதிரி கேட்டுக்கிட்டனால நான் வந்துட்டு பிடிஎஃப் கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ ரிவைஸ் பண்ணுறதுக்கு தான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நான் எந்த ஒரு வீடியோலையுமே வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கனோ இல்லை அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு சார்ஜ் கொடுங்கனோ அந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணது கிடையாது. ஓகே, பார்த்தீங்கனாலே தெரியும் இது நம்மளது கிடையாது, இது ரெண்டு நம்மளது. ஸோ இந்த மூணு வீடியோஸுமே நம்ம கண்டென்ட் தான். ஸோ இது மூணுமே நம்மளது தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கண்டென்ட் வந்து நம்மளோடது. ஈஸியாக அவங்களோட பேரை வந்து போட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு வீடியோஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, என்னோட வீடியோவில் எப்போவுமே நான் வந்துட்டு வாட்டர் மார்க் போட்டிருப்பேன் வேர்டில். அந்த வந்துட்டு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு கான்ட்ராஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அப்புறமா வந்து தான் நிறையா இதில் வந்து அவங்க வீடியோஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை ரெக்கார்டும் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து வாட்டர் மார்க்கே தெரியாது. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்மளோட அந்த எஃபிகாஸ் அப்படின்ற லோகோவோட அந்த வாட்டர் மார்க் பாருங்கள், நல்லாவே தெரியும். அதே மாதிரி இங்கேயும் பார்த்திங்கன்னா தெரியுது. ஸோ இது ரெண்டு, அதுக்கப்புறம் இது ரெண்டு, இது மூணு, அப்புறம் இது, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அவங்க எடுத்திருக்காங்க. நேற்று நான் கேட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் கமெண்ட்ஸ் ஆனில் தான் இருந்துச்சு. நான் கேட்டோடனே வந்து எந்தெந்த வீடியோலலாம் நம்ம கண்டென்ட் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதிலலாம் வந்து கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தான் ஷார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா
நம்மளோட இது தான் எடுத்திருக்காங்க, இது எல்லாமே நம்மளோட தான். பார்த்தீங்கன்னா அவங்களோட பேர் போட்டு நம்மளோட கண்டென்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. சில இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா லோகோ தெரியும், இதிலெல்லாம் பெரும்பாலும் லோகோ வந்து தெரியாத மாதிரி கான்ட்ராஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இது 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 நாலும், அதுக்கப்புறம் இது ஒன்று, அப்புறம் இது எல்லாமே நம்மளோட தான். ஸோ இப்படி எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இனிமேல் இப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ், இன்னொருத்தவங்களோட ஹார்ட் ஒர்க்கை இப்படி எடுக்காதீங்க. அது சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் சாரி உங்களை எல்லாத்தையும் ட்ரபிள் பண்ணியிருக்கேன், ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணலாம். தீன் பக்ரே, தீன் அப்படின்னா வந்து மூன்று அப்படின்னு அர்த்தம், பக்ரா அப்படின்னா வந்து ஆடு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ளூரல் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, அதாவது பக்ரே அப்படின்னா ஆடுகள் அப்படின்னு அர்த்தம். ஸோ தமிழில் இந்த ஸ்டோரியோட டைட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மூன்று ஆடுகள் அப்படின்னு வரும். ஏக் நதி கே கினாரே ஏக் ஓர் தீன் பக்ரே ரேத்தே தே. ஏக் நதி கே கினாரே, கினாரா அப்படின்னா வந்து பேங்க் அப்படின்னு அர்த்தம், அதாவது ரிவர் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது ஸோ ஆற்றங்கரை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். ஸோ ஏக் நதி கே கினாரே அப்படின்னா ஒரு ஆற்றங்கரையின் ஒரு பக்கமாக, ஏக் ஓர் அதாவது ஒன் சைட் ஆஃப் த ரிவர்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓர் அப்படின்னா வந்து பக்கம் அப்படின்னு அர்த்தம், ஒரு பக்கம். தீன் பக்ரே ரேத்தே தே, அதாவது ஒரு ஆற்றங்கரையின் ஒரு பக்கத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சைடில் மூன்று ஆடுகள் வாழ்ந்து கொண்டு இருந்தன. தீன் பக்ரே ரேத்தேத்தனா மூன்று ஆடுகள் வாழ்ந்து கொண்டு இருந்தன. நன்னா பீலி பக்ரா, நன்னா அப்படின்னா வந்துட்டு ஆக்சுவலாக இது வந்து சொல்லும்போது நன்ஹா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, நன்னா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு கேட்கும். ஆக்சுவலாக இது வந்து நன்ஹா, ஓகே, நன்ஹா பீலி பக்ரா. நன்ஹா அப்படின்னா வந்து குட்டி சிறிய கியூட் அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறதுக்கு வந்து நன்ஹா அப்படின்னு சொல்லுவாங்க. பீலி அப்படின்னா வந்து ஆண் அப்படின்னு அர்த்தம், பக்ரா அப்படின்னா வந்து ஆடு அப்படின்னு அர்த்தம், அதாவது குட்டி ஆண் ஆடு. மஞ்சுளா பீலி பக்ரா, மஞ்சுளா அப்படின்னா வந்து நடுத்தர அப்படின்னு அர்த்தம், அதாவது மீடியம் சைஸ் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பீலி பக்ரா அப்படின்னா வந்துட்டு மீடியம் சைஸ் ஆண் ஆடு ஒன்று, ஆர் மற்றும் படா பீலி பக்ரா பெரிய ஆண் ஆடு ஒன்று. ஸோ அந்த மூணு ஆடுகளில் வந்து ஒன்று குட்டியானு, சாரி ஆண் இல்லை ஆடு, ஓகே, ஒரு குட்டி ஆடு, ஒரு நடுத்தர வயது கொண்ட ஆடு, அப்புறம் வந்துட்டு ஒரு பெரிய அடல்ட் ஆடு, மூணு வந்துட்டு ஒரு ஆற்றங்கரையின் ஒரு பக்கத்தில் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. நதி கே தூஸ்ரி ஓர் ஹரி ஹரி காஸ் தேக்குகர் ஏக் தென் உன்கா மண் லல்ச்சா உட்டா. நதி கே தூஸ்ரி ஓர், ஸோ நதியோட இன்னொரு பக்கம், இன்னொரு பக்கம் ஹரி 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 அப்படின்னா இந்த ஹரா அப்படின்னா வந்து க்ரீன் அப்படின்னு அர்த்தம். ஹரி ஹரி அப்படின்னு சொல்லும்போது அது வந்து பச்சை பசேல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இதே இங்கிலீஷில் பார்த்தோன்னா க்ரீன் க்ரீன் அப்படின்னு சேர்த்து சொல்லுவோம் இல்லைங்களா, க்ரீன் க்ரீன் கிராஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இது. ஸோ க்ரீன் க்ரீன் கிராஸ், காஸ் அப்படின்னா வந்து கிராஸ் அப்படின்னு அர்த்தம், புல்லுக்கு வந்துட்டு காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். தேக்குகர் ஏக் தென் உன்கா மண் லல்ச்சா உட்டா அப்படின்னா வந்துட்டு அந்த நதியோட இன்னொரு பக்கம் க்ரீன் க்ரீன் கிராஸை பார்த்தோன்னா அதுகளோட மனசுக்குள்ளார வந்துட்டு பேராசை வந்துடுது. உன்ஹோனே புல் பார்க்கர் தூஸ்ரி ஓர் ஜானேகா நிச்சய் கியா. உன்ஹோனே, இந்த இடத்துல உன்ஹோனேங்கிறத அந்த மூணு ஆடையும் குறிப்பிடுறோம். புல் அப்படின்னா, புல் அப்படின்னா வந்து பாலம் அப்படின்னு அர்த்தம். புல் பார்க்கர்னா அப்படின்னா, பார்க்கர்னா அப்படின்னா கிராஸ் பண்ணுறது கடப்பது அப்படின்னு அர்த்தம். தூஸ்ரி ஓர், அடுத்த பக்கத்துக்கு போவதற்கு முடிவு செய்தது, அதாவது அந்த க்ரீன் கிராஸ் பார்த்தோம்னா அதுகளுக்கு வந்து பேராசை வந்துடுது, அதனால மூணு ஆடுகளும் வந்து முடிவு பண்ணுது என்னென்னா நம்ம இந்த பாலத்து மேலே ஏறி கிராஸ் பண்ணி நதியை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போய் அந்த க்ரீன் கிராஸை வந்து சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுதுங்க. புல்கே நீச்சே ஏக் தைத்திய ரேத்தா தா, புல்கே நீச்சே அப்படின்னா அந்த பாலத்துக்கு அடியில் ஏக் தைத்திய ஒரு அசுரன் வாழ்ந்து கொண்டு இருந்தான். தைத்திய அப்படின்னா வந்து அசுரன் அப்படின்னு அர்த்தம். ஜோ, ஸோ இந்த இடத்துல ஜோ அப்படிங்கிறது வந்து ரிலேட்டிவ் ப்ரோனனாக யூஸ் பண்ணுறோம், அதாவது ஒரு அசுரன் வாழ்ந்து கொண்டு இருந்தான், அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னா. ஸோ இந்த ஜோ அப்படின்னு வரும்போது இதுக்கு செப்பரேட்டாக மீனிங் அப்படின்றது வராது, ஓகே. புல் பார் கர்ணே வாழும்கோ கா லேத்தா தா, ஸோ அந்த அசுரனோட வேலை என்னென்னா அந்த பாலத்தை யாரெல்லாம் கடக்கிறாங்களோ அவங்கள பிடிச்சி வந்துட்டு அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். புல்கே நீச்சே எக் தைத்திய ரேத்தா தா, பாலத்துக்கடியில் ஒரு அசுரன் வாழ்ந்து கொண்டு இருந்தான். ஜோ புல் பார் கர்ணே வாழும்கோ கா லேத்தா தா அப்படின்னா, ஸோ யாரெல்லாம் வந்து அந்த பாலத்தை கடந்தாங்க கடக்கிறாங்களோ அவங்களெல்லாம் பிடிச்சி சாப்பிட்றது தான் அவனோட வேலையாகவும் வச்சுட்டு இருந்தான். நன்ஹா பீலி பக்ரா ஜோஹி, ஸோ இந்த இடத்துல ஜோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதே தான் வந்து இந்த ஜோஹி அப்படின்னு சொல்கிறதும், ஓகே. புல்சே ஜானே லகா தைத்தியசே
சாரி தைத்திய உசே பக்கடனே ஆயா. ஸோ அந்த குட்டி ஆடு வந்துட்டு எந்த அந்த குட்டி ஆடு கடந்து போயிட்டு இருந்துச்சு இல்லையா அப்படின்ற மாதிரி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக இதுக்கு வந்து செப்பரேட்டாக வேர்டு அப்படின்னு தமிழில் பார்த்தோம்னா மேட்ச் ஆகி வராது. நம்ம ரிலேட்டிவ் ப்ரோனனில் இந்த ஜோ ஃபார்மஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான் இது. ஓகே, நன்ஹா பீலி பக்ரா, அந்த குட்டி ஆடு, குட்டி ஆண் ஆடு. ஸோ அதாவது எந்த ஆடு, அந்த குட்டி ஆண் ஆடு பாலத்தை கடக்க துவங்கியது. ஜானே லகா அப்படின்னா வந்துட்டு அந்த பாலத்தை பாலத்து மேலே ஏறி போக தொடங்கியது அப்படின்னு அர்த்தம். லகா அப்படின்னா வந்துட்டு பிகின் பண்ணிச்சு, ஸ்டார்ட் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தைத்திய உசே பக்கடனே ஆயா. ஸோ அந்த குட்டியாடு வந்துட்டு அந்த பாலத்தை கடக்க ஸ்டார்ட் பண்ண உடனேயே வந்துட்டு அந்த அசுரம் வந்து அதை பிடிக்கிறதுக்கு வர்றான். வ டரா, இந்த இடத்துல வஹ் அப்படின்றது அந்த குட்டியாடை வந்துட்டு நம்ம மீன் பண்ணுறோம். வ டரா அப்படின்னா அது பயந்தது. பர் இந்த இடத்துல வந்து பர் அப்படின்னா ஆனால் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். உஸ்னே தைத்திய கோ அப்னே படே பாயி கோ கானேகி சலாஹ் தி. ஸோ அது பயந்துச்சு, ஆனால் அது வந்து அசுரங்கிட்ட என்ன சொல்லுது அப்படின்னா, உஸ்னே தைத்திய கோ அப்னே படே பாயி. ஸோ தன்னுடைய பெரிய அண்ணனை சாப்பிடுமாறு அது வந்துட்டு ஆலோசனை சொல்லுது. அந்த குட்டியாடு வந்துட்டு அந்த அசுரங்கிட்ட வந்து சொல்லுது, நீ என்னை விட்டுரு, என்னை விட என்னோட பெரிய அண்ணனை வந்து பிடிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி அது வந்துட்டு ஆலோசனை கொடுக்குது. சலாஹ் அப்படின்னா வந்து ஆலோசனை அப்படின்னு அர்த்தம். தைத்தியக்கோ லாலச் ஆகையா. ஸோ அந்த அசுரனுக்கும் வந்துட்டு பேராசை வந்துடுது. தோடி தேர் பாது, கொஞ்ச நேரத்துக்கு பிறகு, கொஞ்ச நேரத்திற்கு பிறகு மஞ்சளா பீலி பக்ரா ஆயா. ஸோ கொஞ்ச நேரத்திற்கு பிறகு வந்துட்டு அந்த நடுத்தர ஆண் ஆடு வந்து வருது. ஓகே, உஸ்னே கஹாக்கி, அது மேபி இந்த இடத்துல வந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, இந்த அசுரன் வந்துட்டு அந்த நடுத்தர ஆடையும் வந்து போய் பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. அப்போ அந்த நடுத்தர ஆடு வந்து சொல்லுது, உஸ்னே கஹாக்கி படா பாய் பஸ் ஆனேஹி வாலா ஹெப் உசே கானா. ஸோ அந்த நடுத்தர ஆடும் வந்து சொல்லுது, இந்த மாதிரி வந்துட்டு எங்களோட அண்ணன் வந்து, என்னோட அண்ணன் வந்து வருவான், அவனை வந்துட்டு நீ பிடிச்சு சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லுது. உஸ்னே கஹாக்கி, இந்த இடத்துல உஸ்னேங்கிறது வந்து இந்த நடுத்தர ஆடை வந்து மீன் பண்ணுறோம். ஓகே, கஹாக்கி படே பாய் பஸ் ஆனேஹி வாலாக அப்படின்னா, ஸோ இதோ எங்கள் அண்ணன் வந்துக்கிட்டே இருக்கான், ஸோ வர இதோ இப்போ வந்துருவான் அவன் அப்படின்ற மாதிரி, இதோ இந்த இதோ அப்படின்ற மாதிரி நம்ம சேர்த்து பேசுவோம் இல்லைங்களா, அதுதான் வந்துட்டு இந்த பஸ் அப்படின்ற வேர்டு மீன் பண்ணுது. ஓகே, இதுக்கு செப்பரேட்டாக மீனிங்காக பார்த்தா நம்மளுக்கு புரியாது, நம்ம எக்ஸ்பிரஷனாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதோ வந்துருவான் என்னோட பெரிய அண்ணன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த டோன். ஓகே, உசே காணா, அவனை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடுத்தர ஆடு வந்து சொல்லுது. அதிக் மாஸ் மிலேகா, ஸோ அது வந்து சொல்லுது, நீ வந்து அவனை சாப்பிடு, உனக்கு வந்து அதிக் மாஸ் மிலேகா. மாஸ் அப்படின்னா வந்துட்டு மீட் அப்படின்னு அர்த்தம், இறைச்சி அப்படின்னு அர்த்தம். ஸோ அது வந்து சொல்லுது, ஸோ நீ அவனை பிடிச்சி சாப்பிட்டேன்னா உனக்கு அதிக மாமிசம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுது. தைத்திய படே பீலி பக்ரே கி பிரதீக்ஷா கர்ணே லகா. ஸோ உடனே வந்து அதை தெரிஞ்சோடனே சரின்னு அதுக்கு இன்னும் பேராசை வந்துடுது. இந்த ஆட்டையும் வந்து விட்டுட்டு அது வந்து பெரிய ஆட்டுக்காக வெயிட் பண்ண ஆரம்பிக்குது. தைத்திய படே பீலி பக்ரேக்கி பிரதீக்ஷா கர்ணே லகா. பிரதீக்ஷா அப்படின்னா வந்துட்டு வெயிட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த பெரிய ஆடு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசுரன் வந்துட்டு வெயிட் பண்ண ஆரம்பிக்குது. படா பீலி பக்ரா அத்தியந்த சக்திசாலி தா. ஸோ அந்த பெரிய அந்த ஆண் ஆடு இருக்கு இல்லைங்களா, அது வந்து பயங்கர சக்திசாலியாக இருந்துச்சு. ஸோ அத்தியந்த் அப்படின்னா வந்து மிகவும் அப்படின்னு அர்த்தம், சக்திசாலி அப்படின்னா வந்துட்டு பலம் அப்படின்னு அர்த்தம், அதாவது பைல்வான் மாதிரி இருந்துச்சு அப்படின்றது, பலசாலியாக இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். தத்தா பைனே சிங்கோ வாலா தா. சிங்கம் அப்படின்னா வந்துட்டு கொம்புகள் அப்படின்னு அர்த்தம். சிங் அப்படின்னா வந்து ஹிந்தியில் கொம்பு அப்படின்னு அர்த்தம். பைனே அப்படின்னா வந்துட்டு கூர்மையான அப்படின்னு அர்த்தம். தத்தா அப்படின்னா வந்துட்டு மற்றும் அப்படின்னு அர்த்தம். ஆர் அப்படின்னு சொன்னோம்னாலும் ஓகே தான், தத்தா அப்படின்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். ஓகே, படே சாரி படா பீலி பக்ரா அத்தியந்த சக்திசாலி தா தத்தா பைனே சிங்கம் வாலா தா. பைனே அப்படின்னா கூர்மையான, சிங்கம் அப்படின்னா வந்துட்டு கொம்புகள் கொண்டதாக இருந்தது அப்படின்னு அர்த்தம். ஜப் தைத்திய படே பக்ரே கோ பக்கடனே ஆயா. ஸோ அந்த அசுரன் வந்து பெரிய ஆட்டை பிடிக்க வந்தபோது தப் உஸ்னே தைத்திய கோ ஜோர் சே அப்பனே பைனே சிங்கோ சே மாறா. ஸோ இந்த இடத்துல மாறா அப்படின்னா வந்துட்டு அடிச்சது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது, முட்டியது அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஹிந்தியில் வந்து முட்டுறதுக்கும் மாறா அப்படின்னு தான் சொல்லுவாங்க, அடிக்கிறதுக்கும் மாறா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்துட்டு முட்டுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த அசுரன் வந்துட்டு அந்த பெரிய ஆட்டை வந்து போய் பிடிக்கிறதுக்கு போகுது.
அந்த அசுரன் பிடிக்கிறதுக்கு போன உடனே அந்த பெரியாடு வந்து அதோட ஷார்ப்பான அந்த ரெண்டு கொம்பை வச்சு அதை வந்து பயங்கரமாக முட்டிடுது, பலமாக முட்டிடுது. ஜோர்ஸே அப்படின்னா வந்து பலமாக அப்படின்னு இந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆசாவதான் தைத்திய நதீமே ஜாகிரா. ஆசாவதான் அப்படின்னா வந்துட்டு அதாவது கேர்லெஸ்ஸாக இருந்த அந்த அசுரன். ஸோ நம்ம வந்துட்டு ஈஸியாக அந்த ஆட்டை பிடிச்சிடலாம் அப்படின்னு ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்த அந்த அசுரன் வந்துட்டு நதியில் போய் விழுந்தான் அப்படின்னு சொல்லணும். நதீமே ஜாகிரா அப்படின்னா நதியில் போய் விழுந்தான் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டோரியோட சிக்ஷா அதாவது பாடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா லாலச் நெகி கர்ணா சாகியே, அதாவது பேராசை கொல்லக்கூடாது அப்படிங்கிறது இந்த ஸ்டோரியோட மாரல். ஓகே, ஸோ இந்த பேராசை நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த ஆடுகள், மூணு ஆடுகள் வந்து இந்த பக்கம் இருக்கிற புல்லை சாப்பிடாம அந்த பக்கம் ரிஸ்க் எடுத்து நம்ம போய் அந்த பக்கம் இருக்கிற புல்லை சாப்பிடணும் அப்படின்னு பேராசை கொண்டதாகவும் எடுத்துக்கலாம். இல்லை வந்துட்டு கிடைச்சதை அப்போவே சாப்பிடணும் அப்படின்னு நினைக்காம பெருசு வரட்டும், பெரிய ஆடு வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ண அந்த அசுரனை பற்றி மீன் பண்ணுறதாகவும் இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஆக மொத்தம் என்னென்னா பேராசை கொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட மாரல். இந்த ஸ்டோரியில் நம்ம என்னென்ன புது வொக்காபுலரிஸ் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ஒரு வாட்டி நம்ம ரீட் அவுட் பண்ணி பார்க்கலாம். பக்ரா அப்படின்னா வந்து ஆடு அப்படின்னு அர்த்தம். நதி அப்படின்னா நதி அல்லது ஆறு அப்படின்னு அர்த்தம். கினாரே அப்படின்னா கரை. ஓர் அப்படின்னா வந்து பக்கம். நன்ஹா அப்படின்னா வந்து சிறிய அல்லது குட்டி அப்படின்னு அர்த்தம். பீலி அப்படின்னா வந்து ஆண். மஞ்சளா அப்படின்னா நடுத்தர. ஹரா அப்படின்னா வந்து பச்சை. காஸ் அப்படின்னா வந்து புல். மண் அப்படின்னா வந்து மனசு. லாலச் அப்படின்னா வந்து பேராசை. லல்ச்சா உட்டா அப்படின்னா வந்து பேராசை கொண்டது அப்படின்னு அர்த்தம். புல் அப்படின்னு ஹிந்தியில் புல் அப்படின்னு வந்துச்சுன்னா பாலம் அப்படின்னு அர்த்தம். பார் கர்ணா அப்படின்னா வந்து கடப்பது. நிச்சய கர்ணா அப்படின்னா முடிவு செய்வது. தைத்திய அப்படின்னா அசுரன். டர்ணா அப்படின்னா பயப்படுவது. சலாஹ் அப்படின்னா ஆலோசனை. தோடிதேர் அப்படின்னா கொஞ்ச நேரம். பாத் அப்படின்னா வந்து பிறகு. அதிக் அப்படின்னா வந்து அதிக. மாஸ் அப்படின்னா வந்து இறைச்சி. பிரதீக்ஷா கர்ணா அப்படின்னா காத்திருப்பது. அத்தியந்த் அப்படின்னா மிகவும். சக்திசாலி அப்படின்னா வந்துட்டு பலசாலி அப்படின்னு அர்த்தம். ததா அப்படின்னா வந்து மற்றும். பைனே அப்படின்னா வந்து கூர்மையான அப்படின்னு அர்த்தம். சிங் அப்படின்னா வந்து கும்பு. மேலே வந்து சிங்கம் அப்படின்னு கொடுத்துருக்கோம், அதாவது வந்து கொம்புகள் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஜோர்ஸே அப்படின்னா பலமாக, இந்த இடத்துல வந்து ஜோர்ஸே அப்படின்னா பலமாகன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மாரா அப்படின்னா வந்து முட்டியது, இந்த இடத்துல வந்து அடித்தது கிடையாது, முட்டியது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆசாவதான் அப்படின்னா வந்து கவனக்குறைவாக, கேர்லெஸ்ஸாக இருப்பது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டோரியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இவ்வளோ புது வொக்காபுலரிஸ் வந்து நம்ம படிச்சிருக்கோம். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து மேலே பார்த்தோம் இல்லைங்களா ஸ்டோரி, அதை வந்து அப்படியே நான் வந்து தமிழ் லெட்டர்ஸில் கீழே கொடுத்துருக்கேன். அதுக்கு கீழே வந்து ஃபுல் தமிழ் மீனிங்கோடு அப்படியே ஃபுல் ஸ்டோரியும் கொடுத்துருக்கேன். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் தேங்க்யூ, பை பை.